ஹாப்பி மார்னிங் ஒன் அண்ட் ஆல். இன்றைக்கி வந்து அகைன் ஒரு சண்டே, ஒரு ஃபிப்ரவரி டேட்லாம் தெரில விடுங்க, வந்திருக்கேன். ஹியர் ஃபார் த கமெண்ட்ரி. எங்கன்னா டவுட்டனில், டவுட்டன் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, ஆப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டவுட்டன் அகாடமி கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு நடுவில் பிச்சு வச்சுருக்காங்க, அந்த ஓவலாக தான் இருக்குது கிரவுண்டு. ஸோ இங்கே சம் ஹிந்திவாலா அங்கிள்ஸோட டோர்னமெண்ட்டாக என்னன்னு தெரில, எனக்கு இனிமேல் தான் இன்ஃபர்மேஷனே ஃபீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் காமெண்ட்ரி பண்ண வந்திருக்கேன். கிரவுண்ட் கொஞ்சம் ஓகேவான கிரவுண்ட் தான், நாட் லைக், ஏன்னா ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட் நடக்கலை. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது கிரவுண்டு, நீங்கள் அந்த இடத்துல நெட்ஸ் பார்க்கலாம். அப்புறமா கிரவுண்டு இது தான், இது தான், இது வந்து ஸ்கூலோடைய பில்டிங்காக என்னன்னு தெரில, ஆனால் நல்ல வியூ கிடைக்கும் அங்கேருந்து பார்க்க. பட் வி ஆர் ஹியர், அதோ அந்த இடத்துல உட்காந்து தான் எனக்கு கமெண்ட்ரி பண்ண கொடுத்துருக்காங்க. பிளேயர்ஸுமே அங்கே தான். ஸோ இவங்க தான் பிளேயர்ஸ், இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி விளையாடுவாங்க. டைம் வந்து இப்போ ஒரு 7:30 ஆகிடுச்சு, ஆக்சுவலி 7:30 மேலே ஆகிடுச்சு, 8 மணி ஆகப்போகுது. 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், ப்ராபப்ளி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அப்படியே அடுத்தடுத்த அப்டேட்ஸை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஸ்டே டியூன் வித் கிரிக்குரல். ஹாய், ஹலோ, வணக்கம். 10:10 டைம், இப்போ தான் முதல் மேட்சோட முதல் இன்னிங்ஸ் தான் முடிஞ்சிருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. யூஸ்வலாகவே எல்லாருக்குமே தெரியும், நம்ம மேட்ச் ஒரு டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆனால் தான் காண்டம், இங்கெல்லாம் அவ்வளோ இல்லை. ஏன்னா வந்தலேருந்தே அவங்க ரீசனபிளாக அப்படியே ஒர்க் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோயிங் ஆன் சம்மா மேட்சுங்க, 222 அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் பேட்டிங் டீமு. ரெண்டு பேர் செஞ்சுரி போட வேண்டியது, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட, ஒருத்தர் 89 அவுட்டு, ஒருத்தர் வந்து 84 அவுட் ஆகிட்டார். செம்ம ஃபீஸ்டான பேட்டிங். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, எல்லாமே ஓகே. எல்லாம் இவங்க என்னென்னா அந்த ஹார்ட் ஒர்க் கடைலாம் வச்சுருப்பாங்கல்ல, சேட்டு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டு. பட் ஹெவி ஸ்பான்சர்ஷிப்போடு நடக்குது, பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னை ஹிந்தியில் தான் கமெண்ட்ரி பண்ண சொன்னாங்க, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சரின்ட்டு, சரி இங்கிலீஷில் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் பிச்சுக்கிட்ட போகலாமான்னு தெரில, ஆனால் எதனா என்ன சொல்லுவாங்களோன்னு கொஞ்சம் தோணுது. ஸோ அதனால் பிச்சுக்கிட்ட போகல, கிட்ட தாங்க, ரொம்ப கிட்ட. ஆக்சுவலாக ஓவல் கிரவுண்டுங்கிறதுனால உங்களுக்கு பிச்சே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதான் பிச்சே இங்கேயே இருக்குது. சும்மா அப்படி தூக்கினா 6, சரியாக பட்டாலும் 6, சரியாக பல்லன்னாலும் 6, எஜ் எடுத்தா கூட 6, எதுக்கு எடுத்தாலும் 6. அதுலேயும் அந்த 84 அடித்த ஒரு 9 அடித்தார், ஜாலியாக இருக்கு. எனக்கு என்ன, அடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், நல்லா தான் போயிட்டுருக்கு சோஃபேர். ஆனால் என்ன, 3 T20 பண்ணணும், தொண்டு கிழிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. எனக்கு ஏதாவது ஒரு மேட்ச் கொஞ்சம் அப்படி சீக்கிரமாக ஆல் அவுட்லாம் ஆகிட்டாங்கன்னா ஜாலியாக இருக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேக் தென் ஏதாவது அடுத்தடுத்து முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பார்க்குறேன். ஹாய், ஃபைனலி மேட்ச் 1 வந்து முடிச்சிட்டேன். மேட்ச் 1 வந்து ஒன் சைடட் கேம் தான். முதல் ஒரு டீம் வந்து 200 மேலே அடித்தாங்களா, அடுத்த டீம் 120-130 தான் அடித்தாங்க, வின் பை 85 ரன்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் போராக தான் போச்சு. என்ன ஃபைட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஃபைட் பண்ணல. ஸோ எனக்கு என்னடான்ற மாதிரி ஆச்சு, நம்ம சொந்த கதை சுவை கதை, அந்த மாதிரி பழைய கிரிக்கெட் மொமெண்ட்லாம் எடுத்து சும்மா கதை மாதிரி சொல்லிவிட்டு ஐ டன் மை ஜாப். இப்போ அடுத்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டைம் வந்து 12:00. எஸ், கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்களுக்கு நான் பிச்சை காட்டுறேன், பிச்சை காட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இன் ஃப்ரண்ட் லஞ்ச் பிரேக்கில் இருக்கோம், அந்த டைமில் சரி பிச்சை பார்த்துலாமே, ஏன்னா 3 மேட்சை தாங்குற அளவுக்கு அந்த பிச்சில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. யூஸ்வலாக 3 T20 கேம்ஸ்லாம் ஒரே பிச்சில் தான் நடத்துவாங்க சென்னையில், லோக்கல் கேம்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு தாங்குற மாதிரி ஒரு பிச்சாக ரெடி பண்ணிட்டா இட் வில் பி ஆல் ரைட். கேன் சி த பிச் ஹியர். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அடப்பாவமே களிமண் மாதிரி இருக்கு அந்த பிச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம லோக்கல் கிரிக்கெட்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அப்படியே ஜாலியாக, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் ஆக்சுவலி இருக்குது. அஃப்கோர்ஸ் யூ கான்டெக்ட் எல்லா இடத்துல எல்லாம் எல்லா போராட்டத்துலாம் பரோட்டா எதிர்பார்க்க முடியாதுல்ல. இங்கே நடக்கிறதுமே சும்மா வீக்கெண்ட் கிரிக்கெட் தான், இங்கே ப்ரொஃபஷனல் மேட்ச் நடக்குமான்னு எனக்கு தெரில, ஸ்கூல் மேட்சஸ் நடக்கும் போல் இருக்குது, மற்றபடி இங்கே இந்த மாதிரி நடக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா களிமண் போட்டு ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுருக்காங்க, இது வரைக்கும் டிவியில் பார்த்த மாதிரி எந்த கண்டிஷனே சொல்ல தெரில எனக்கு. இது இட்ஸ் ஜஸ்ட் பவுன்சஸ், அவ்வளோதான். இங்கே வந்து பால் நல்லா பவுன்ஸ் ஆகும், கிரிக்கெட் விளையாட முடியும், அந்த மாதிரி ஒரு பிச்சு இது.
ஸோ மூணு மேட்ச்சில் தாங்கும், டெஃபினட்டாக தாங்கும், பார்க்கலாம். ஜாலியாக தான் இருக்குது இது வரைக்கும். ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 200 அடித்தாங்க, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 100 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அது அவங்கவுங்களோட குவாலிட்டி தான். பிச்சு பெருசாக இங்கே எதுவுமே இம்பாக்ட் பண்ணலான்றது தெரிஞ்சிச்சு, ஆனால் வெயில் இம்பாக்ட் பண்ணுது பயங்கரமாக. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சிச்சுன்னா ஐல் ரிப்போர்ட் யூ கைஸ். இதுதான் வந்து என்ன ஊர், இது டவுட்டனில் இருக்க கிரிக்கெட் கிரவுண்டு. ஹாய். ஸோ ஃபைனலி வந்து இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மூணு கேம் எப்படி சமாளித்தேனே தெரில, ஆனால் பண்ணிட்டேன் மூணு கேமே. ஆல்மோஸ்ட் ரெண்டு கேம் ஃபுல் T20 போச்சு, ஒரு கேம் செகண்ட் இன்னிங்ஸில் 14-15 ஓவர்ஸ் வரைக்கும் போச்சு. சமாளித்து ஒரு வழியாக இப்போ அடுத்து ஒரு நாள் தொண்டை வேறு கட்டிக்கும். நல்லாயிருக்கு, செமையாக இருக்குது. காலைல வெயிலாக இருந்துச்சுல்ல, இப்போ கிரவுண்டு நாட் அ பர்ஃபெக்ட் கிரிக்கெட் கிரவுண்ட். அதுக்காக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல நான் சொன்ன மாதிரி போகிற இடத்துல போராட்டம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி மேட்ச்லாம் பார்க்கறதுக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், கமெண்ட்ரியும் பண்ணேன். இட் வென்ட் குட். இங்கே இங்கே என்ன ஏதுன்னு யாரை கேட்டு விசாரிக்கணும்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் பண்ண டோர்னமெண்ட்டே ஹிந்திக்காரங்க டோர்னமெண்ட்டு, ஹிந்தியில் கமெண்ட்ரி பண்ணுறியான்னு கேட்டாங்க. அது தெரியாததுனால போனால் அப்போ வந்து இங்கிலீஷில் பண்ண சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ யார்கிட்டையும் போயிட்டு நிறைய கேட்க முடியல. ப்ராபப்ளி நான் நெக்ஸ்ட் வீக்கும் வருவேன், கண்டிப்பாக இங்கே வருவேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃப்ரெண்டெல்லாம் ஆன பிறகு கேட்டு சொல்கிறேன். இந்த கிரவுண்ட்லாம் பேமெண்ட்டுக்கு இருக்கா, ஸ்கூல் கிரவுண்ட் ஆக்சுவலாக அது தருவாங்களா அப்படின்னா மேபி நீங்கள் வந்து இங்கேயும் இல்லைனா இல்லை லோக்கல் பஸ்ஸுக்கு யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிரவுண்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம்ல, இந்த ஸ்கூல்லே நம்ம ஸ்டூடெண்ட் யாராவது நம்ம வியூவர் இருந்தீங்கன்னா யூ கேன் மென்ஷன் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஸோ யா, ஃபுட்பால் கோல்கி கூட இங்கே இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸும், அனைத்து வகையான ஸ்போர்ட்ஸுகளும் இங்கே நடக்கும். எங்கள் ஸ்கூலெல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார், ஒரு சின்ன கிரவுண்டு தான் இருக்கும், ஃபுட்பால் எடுத்துகிட்டு போய் விளாடணும்னு. ஏன் என்ன என்ன பிடி சார் என்ன சொல்லித்தரீங்க, நிறைய பால் தான் இருக்குல்ல, ஒரு பாலுக்கு பின்னாடி 10 பேர் ஓடுறானுங்கன்னு கேட்பார். சத்தியமாக இது நடந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு போயிட்டு இங்கே வந்து இந்த ஸ்கூலில் நல்லாயிருக்கு கிரவுண்டு. ஆனால் ஒரே கிரவுண்டில் எல்லா ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க போல், இதில் அத்லெட்டிக்ஸ் கூட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ யா, கரெக்ட் டைமுக்கு மேட்ச் முடிஞ்சதே ஒரு சந்தோஷம். எப்போவுமே இருட்டுற வரைக்கும் போகும், இவங்க செம்ம குயிக்காக ரஷ் பண்ணி மூணு T20 கேம்ஸ் முடிச்சிட்டாங்க. ஜாலியாக இருக்குது. ஸோ ஐம் லீவிங் டுடே. நீங்கள் வந்து நிறைய கிளிப்ஸ் உங்களுக்கு என்னால் காட்ட முடியாமே போயிடுச்சு. ப்ராபப்ளி அடுத்த வாரம் இங்கே வரணும், இல்லை வேறு ஏதாவது புது கிரவுண்ட் போனோன்னா கண்டிப்பாக அதை பற்றி ப்ளாக் எடுக்கிறேன். சி யூ அன்டில் தென், பை பை.